Hellcat. Hello guys, welcome back VAP Gaming YouTube channel. So, நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் அதாவது இந்த மணி ஹீஸ்ட் அப்புறம் ஃப்ரீ ஃபயர் தேர்ட் அனிவர்சரிக்கு வர போற அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்திலே அப்படியே பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வர போகிற ட்ரெஸ் இதுதான். இந்த ட்ரெஸ் பார்க்க கொஞ்சம் டாப் கிரவுண்ட் மாதிரியே இருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் டாப் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஃபேஸ் மட்டும் மாற்றிருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ இந்த இதை பற்றி வீடியோ வரும் பாருங்க, பாருங்களேன். இதுதான் அந்த காஸ்டியூம், செமையாக இருக்குது. பட் ஃபேஸ்லாம் லைட்டாக கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த P90 லெஜெண்டரி கன் ஸ்கின் தான். ஸோ நெக்ஸ்ட் இதோட பவர் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும் இதோட பவர் செம்மங்கன்னு. ஸோ வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் வந்து சிங்கிள் மேகசின் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் வந்து ரீலோட் ஸ்பீட் வந்து மைனஸ் ஆகுது. ஸோ இதை பார்த்திங்கன்னா அப்படியே காசெல்லாம் அப்படியே பல்ல பல்ல பல்லன்னு பறந்துக்கிட்டு செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சர்ஃபர் போர்ட் பார்ப்போம், அதான் அந்த பேராசூட் போட்டு குதிப்போமே அந்த இது வந்து இதே மாதிரி தான் இருக்கும், பின்னாடி எப்படி காசாக பறக்கும். நெக்ஸ்ட் நான் அதோட வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்களா, செம்மையாக இருக்கும். இது எதில் வரப்போகுதுன்னு தெரில, கண்டிப்பாக ஓசியை கொடுக்க மாட்டானுங்க. இருங்க பார்ப்போம் வீடியோவை. இதுதான் காய்ஸ் பார்த்தீங்களா, எப்படி செம்மையாக வருதுல பின்னாடி, வேறு லெவல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ஸ்கேட் போர்டு, இதில் எதுவும் அந்த மாதிரி காசுலாம் பறக்காது, அந்த அந்த ட்ரெஸ்ஸோட ஃபேஸ் மட்டும் போட்டு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் பேராஷூட், இதுலேயும் அவனோட பூச்சாண்டி மூஞ்சி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து AR-94 தீம் கன் தான், லெஜெண்டரி கன் ஸ்கின் கிடையாது, நார்மல் தீம் கன் ஸ்கின் தான். ஸோ இது வந்து ஃப்ரீயாக கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது, இதோட பவர் இன்னொழிக்கால லீக்கானால் அப்டேட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து இதுதான் இந்த ட்ரெக்குக்கு ஸ்கின் வந்திருக்கு, ஃபஸ்ட் டைம் ஸ்கின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம், ஃபஸ்ட் டைம் வர போகிற ஸ்கின் தான். ஸோ இதுவும் பார்க்க செமையாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த வால் தான். இந்த வால் ஒன்றும் சொல்லிக்கிறாலும் அவ்வளோ சீனாலாம் இல்லை, பட் எதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அந்த ஃபேஸை மட்டும் சென்டரில் வச்சுட்டு சுற்றி வேறு டிசைன் பண்ணி தான் நல்லாயிருக்கும். இது என்னோட ஒப்பீனியன் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பேன் தான். இப்போ பேனுக்கு நிறைய ஸ்கின் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த லைனில் இதுவும் ஒரு ஸ்கின் தான் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செம்மாக இருக்கும் பாருங்களேன், எல்லா பெட்டுக்குமே அந்த டாப் கிரிமல் ட்ரெஸ் மாதிரியே போட்டு விட்ருக்கானுங்க. இது வந்து ஒட்டேரோ பெட்டுக்கான அந்த ஸ்கின் தான், இதுலேயும் கீழே அந்த பூச்சாண்டி முடிஞ்சிருக்கு பார்த்திங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிட்டிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், கிட்டிக்கும் செம்மாக இருக்கும், அப்படியே மீசெல்லாம் வரைஞ்சி. இதுதான் காய்ஸ் பார்த்திங்களா, அப்படியே மீசெல்லாம் வரைஞ்சி விட்ருக்கானுங்க, எல்லாத்துலேயுமே பூச்சாண்டி முடிஞ்சு வச்சுருக்கானுங்க. ஓகே, செம்மையாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு பாண்டா, பாண்டாக்கு தான் இருக்கிறதுலே வேறு லெவலு, செம்மையாக இருக்குது, செம்மையாக செட் ஆகுது பாண்டாக்கு, சூப்பர். ஓகே ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏர்ஷிப் தான். ஏர்ஷிப்க்கு வந்து இப்படி தான் பெயிண்ட் அடிச்சு விட்ருக்கானுங்க, பிளான் பெர்புடான் போட்டு. இனி கேமில் வந்து உள்ளே அப்படி தான் வரும், அப்படி தான் அப்டேட் கெடுத்து. நெக்ஸ்ட்டு இதுதான் ஏர் ட்ராப், ஏர் ட்ராப்பில் வந்து இப்படி தான் கலர் அடிச்சிருப்பானுங்க, மேலே இருக்கிற கீழே கோல்டன் கலரில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம வந்து லாபியில் வந்து கிஃப்ட் போடுவோம்ல, அது இப்படி தான் இருக்க போகுது அப்டேட்டில். பட் இப்போயே நான் பார்த்தேன் ஒரு சில இதில் இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆமாம் இப்படி தான் இருக்குது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த வரப்போகிற பேக் பேக் தான். இது எதில் வரப்போகுதுன்றது தெரியல, இது ஒரு வேளை எலிட் பாஸ் வருமா என்னன்னு கன்ஃபார்ம் தெரியல, பட் இது ஒரு பேக் பேக் தான். இது லெவல் 1 காய்ஸ், இது வந்து லெவல் 2 பேக் பேக், எல்லாத்துலேயுமே பூச்சாண்டி மிஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து லெவல் இதுவும் லெவல் 2 தான், சாரி லெவல் 2 பேக் பேக் தான். லெவல் 3 பாருங்களா, செம்மையாக இருக்கும், அப்படி பேங்க்கில் இருக்க ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். இருங்க காமிக்கிறேன், பேங்க் லாக்கர் மாதிரியே இருக்கும் காய்ஸ், நான் வரமாட்டேங்குது, வந்துருச்சு. இதுதான் பேங்க் லாக்கர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல லெவல் 3. அப்புறம் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் மொக்க பேக் பேக் தான், இது வந்து லெவல் 1, லெவல் 1 பேக் பேக். ஓகே காய்ஸ், இது வந்து லெவல் 2 பேக் பேக், NCDP-னா என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து லெவல் 3 பேக் பேக், செம்மையாக தான் இருக்குது. ஸோ ஓவர் சீன்லாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஓகே காய்ஸ், இது என்ன இது என்ன வச்சுன்னு தெரியல, அது கோல்டு வச்சரில் வந்து அப்படி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், தேர்ட் அனிவர்சரின்ட்டு. ஸோ இது கீழே இருக்கிறது ரெட் கலர் வச்சர் எனக்கு தெரிஞ்ச வச்சு தான் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல காய், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுவோம், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்கமிங் அப்டேட்டாக இது அப்படின்ட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டேக் கேர் காய்ஸ்.